ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நாசிஸ் என்டர்டெய்னர். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு ஒரு விசித்திரமான மனிதரை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நாசிஸ் என்டர்டெய்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணிக்கங்க. ஸோ வாங்க டாபிக்கு போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து நார்மலாக வந்து சின்ன வயசுல வந்துட்டு ஒரு பழத்தை விதையோட சாப்பிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து நல்லா சொல்லுவாங்க, ஸோ நான் ஐயோ கதையோட சாப்பிட்டேன், நீ நாளை காலையில் வந்து உனக்கு வயிற்றுக்குள்ள வந்து மரம் முளைக்க போகுது, மரம் முளைச்சு வாய் வழியாக காது வழியாக வரப்போகுது, அதை வந்து நாங்கள் காய் வரும், அதெல்லாம் பொறுத்து சாப்பிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஐயோ அதெல்லாம் நம்பிட்டு ஓ அப்படிலாம் வளர்ந்துருவோம், ஐயோ நாளைக்கு வளர்ந்துட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயந்தவங்களாம் இருக்காங்க. அந்த பயந்தவங்க வேறு யாரும் இல்லை, 90s கிட் மட்டும் தான். இப்போ இருக்கிற குழந்தைகிட்டலாம் சொன்னீங்கன்னா வந்துட்டு அந்த போப்பா மரம் தான் சரியா, அதெல்லாம் வளராது, மண்ணை போட்டால் தான் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் தெரியாமே வளர்ந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சினேரியோ தான் வந்து இப்போ பங்களாதேஷில் அபுல் பஜந்தர் அப்படிங்கிற ஒரு 28 வயசான ஒரு ஆணுக்கு வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் கையில் வந்துட்டு மரப்பட்டைகள், அதாவது வந்து மரப்பட்டைகள் மாதிரி வளர்ந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கு. அவர் வந்து 2016 இந்த மாதிரி வளர்ந்துட்டே இருந்திருக்கு. அவர் 2 இயர்ஸாக வந்து பங்களாதேஷ் ஹாஸ்பிட்டலே இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்திருக்காரு. பட் ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி வந்துட்டு இதெல்லாமே எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு, எல்லாம் ஃபுல்லாக க்யூர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் வந்து இப்போ 2 டேஸ் முன்னாடி மறுபடியும் வந்து அட்மிட் ஆயிருக்காரு. இல்லை சார், எனக்கு மறுபடியும் வந்து அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, என்னால் வந்து வலி தாங்க முடியல, எனக்கு வந்து அந்த கையை அட்லீஸ்ட் வெட்டியாக எடுத்துருங்க, என்னால் வந்து நிம்மதியாக தூங்க முடியல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதை கேட்ட டாக்டர்ஸ் வந்துட்டு சரி நீங்கள் வந்து ஃபாரினில் போய் வெளிநாட்டில் போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க என்கிட்ட போதிய பணம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னங்காட்டி பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டரே வந்துட்டு இருந்துட்டு உங்களை வந்து கவர்மெண்ட்லேருந்து ஃபண்ட் பண்ணி நாங்கள் வந்து ஃபண்ட் பண்ணுறோம், நீங்கள் வந்து வெளிநாடு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு வந்து ஒரு குழந்தையும் கூட இருக்குது, பட் அந்த குழந்தைகளாம் நார்மலாக தான் இருக்குது. பட் இவருக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு இது இருக்குது, மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு கையில் மர வளர மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இவருக்கு மட்டும் தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை பங்களாதேஷ்லேயே வந்து சஹானா கேத்தன் அப்படிங்கிற 10 வயசு பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருந்திருக்கு. அப்புறம் வந்து டாக்டர்ஸ் வந்து சர்ஜரி பண்ணியிருக்காங்க. பட் இப்போ அவரோட அப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு சர்ஜரி பண்ணாலுமே இன்னும் வந்து அது மறுபடியும் வளர்ந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்க ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணல, அவங்க வந்து அவங்களோட கிராமத்துக்கே போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நாடு ஃபுல்லாக வந்து ஒரு 200 கேசஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. இந்தோனேஷியாவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து உடம்புல வந்து 6 கிலோ கல் வெட்டி எடுத்திருக்காங்க. ஸோ அவரும் வந்து அமெரிக்க டாக்டர்ஸ் வெட்டி எடுத்திருக்காங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு தன்னோட 42வது வயசில் வந்து 2008 வந்து அவர் வந்து இறந்து போயிடுறாரு இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்னால. ஸோ இது வந்து ஒரு ரேரான சினரியோ தான், பட் வந்து ஒரு கொடூரமான விஷயமும் கூட. அந்த மாதிரி இருக்கிறவங்கனால வந்து அவங்களால அந்த பெயின் வந்து தாங்க முடியறதில்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த டிசீசஸ் வந்து என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து இதுக்கு மெடிக்கலாக வந்து எபிடெர்மோ டிஸ்பிளாசியா வெரிசிஃபார்மிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, ட்ரீ மேன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதாவது மரம் வளரும் கையில் அந்த சிண்ட்ரோம் பேர் மரம் ட்ரீ மேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் காமனான நேம் வச்சிருக்காங்க. மெடிக்கல் நேம் வந்து ஒரு டிஃபிகல்ட்டாக இருந்ததுனால. அப்புறம் வந்து இந்த நோய் வந்து எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ்னால வருது. அதாவது வந்து HPV வைரஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி HPV வைரஸ் அப்படிங்கிற வைரஸ்னால தான் வந்து இந்த நோய் எஃபெக்ட் ஆகுது, இந்த நோய் வந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி ஒரு கொடூரமான நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக என் சார்பாகவும் இந்த வீடியோ பார்த்துருக்க உங்கள் சார்பாகவும் நீங்கள் வேண்டிக்கங்க, சீக்கிரமாக அவங்களுக்கு குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை பை.